கள்ளக்குறிச்சியில் வலிப்பு வந்த போதிலும் 30 பேரின் உயிரை பாதுகாத்த பேருந்து ஓட்டுநருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை பனிமனையைச் சேர்ந்த 122 என்ற எண் வழித்தடம் கொண்ட அரசு பேருந்தை செந்தில்குமார் என்ற ஓட்டுநர் 30 பயணிகளுடன் திருவண்ணாமலையை நோக்கி சங்கராபுரம் மும்முனை சந்திப்பு அருகே ஓட்டி சென்றார். அப்போது திடீரென ஓட்டுநர் செந்தில்குமாருக்கு வாயில் நுரை வெளியேறியபடி வலிப்பு ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் பயணித்த 30 பயணிகளின் உரை காப்பாற்றும் நோக்கத்தில் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து சாதுரியமாக பேருந்தை நிறுத்திய நிலையில் தன்னுடைய சுய நினைவை முழுமையாக இழந்துள்ளார். இந்நிலையில் பேருந்தில் பயணித்த சக பயணிகள் அவருக்கு முதலுதவி அளித்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தனக்கு வலிப்பு ஏற்பட்ட போதும் சாதுரியமாக 30 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய அரசு பேருந்து ஓட்டுநர் செந்தில்குமாரின் செயல் பேருந்தில் பயணித்த அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளது.